முதல் வணக்கம் நேயர்களுக்கு, என் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் பல் மருத்துவர் டாக்டர் இம்ரான். இன்னைக்கு ஹலோ டாக்டர்ல நம்ம எதை பத்தி பேச போறோம்? டெய்லி நீங்க யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணாம நம்ம யாரோட நாளும் தொடங்காது. நீங்க யூஸ் பண்ற டூத்பேஸ்ட் தாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல கலர் கலரா வகை வகையா டூத்பேஸ்ட் விற்குது. டூத்பேஸ்ட்ல உப்புல ஆரம்பிச்சு அடுப்பு கறி வரைக்கும் இன்னைக்கு டூத்பேஸ்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. டூத்பேஸ்டோ இல்ல டூத் பிரஷிங்கோ அதோடைய பர்பஸ் என்னன்னா, நம்ம பல்லு மேல இருக்கிற அழுக்க கிளீன் பண்றது. சாப்பிடும் போது சாப்பாடு ஒட்டிக்குது இல்லையா, அதை கிளீன் பண்றதுதான் பேசிக்கான பர்பஸ். இது டூத்பேஸ்ட் போட்டா கொஞ்சம் நொர வரணும், இது கிளீனிங் ப்ராசஸ்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. இதை தவிர நம்ம வாயில கொஞ்சம் அந்த ஃபிளேவர்னால ரிஃப்ரெஷிங் டேஸ்ட் வந்து வரதுக்கு. இது மட்டும்தான் ஒரு டூத்பேஸ்டுக்கான பேசிக் ஃபங்க்ஷன். எவ்வளோ யூஸ் பண்ணுறோமே, இதுக்குள்ளே என்ன இருக்கு இன்க்ரீடியன்ட் யாராக யோசிச்சிருக்கிறீங்களா? டூத்பேஸ்டில் பேசிக்காக மூணு இன்க்ரீடியன்ட் இருக்குங்க. ஒன்று ஃபோமிங் ஏஜென்ட் இல்லை டிட்டர்ஜென்ட்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் ப்ரஷில் போட்டு பல்லை தேய்க்கும் போது கொஞ்சம் நுர வருது இல்லையா, அது வரத்துக்கான ஒரு ஏஜென்ட். ரெண்டாவது பேஸ்ட்டை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் வச்சுருக்குறோம், ஆனால் கட்டியே ஆகிறது இல்லை, யோசிச்சு பார்த்துருக்குறீங்களா? அதுக்கு தான் ஹியூமெக்டன்னு இன்னொரு ஏஜென்ட்டை சேர்ப்பாங்க. மூணாவது அப்ரேசிவ்னு சொல்லுவோம், சிலிக்கா மாதிரி ஒரு அழுக்க தேய்க்கும் போது கொஞ்சம் அப்ரேசிவ், அந்த சாண்ட் பேப்பரில் அப்ரேசிவ் மாதிரி இருந்தால் தானே அழுக்கு போகும். அந்த மாதிரி சில பார்ட்டிகல்ஸ் அழுக்கு போகிறதுக்காக சேர்ப்பாங்க. இதுதான் பேஸ்டில் இருக்கிற பேசிக்கான இன்க்ரீடியன்ட்ஸு. இதை தவிர ஸ்பெஷல் டூத்பேஸ்ட் இருக்குது, நம்ம சென்சிட்டிவிட்டி டூத்பேஸ்ட்டோ இல்லை இப்போ இந்த ஒயிட்னிங் டூத்பேஸ்ட்டு, குழந்தைங்களுக்குன்னு தனியாக இருக்கிற டூத்பேஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் எது நம்ம யூஸ் பண்ணலாம், எது நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை விரிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு எது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மெயினாக யூஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம், நீங்களாக போய் இந்த சென்சிட்டிவிட்டி பேஸ்ட்டை போய் கடையில் வாங்கக்கூடாது. ஏன், இப்போ உங்களுக்கு பல்லில் ஒரு சொத்தையோ இல்லை சென்சிட்டிவிட்டி வருது, ஒரு கூச்சம் வருது, என்ன பண்ணுவீங்க? உடனே போய் மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்கணும்னு அந்த பேஸ்ட்டை வாங்கி யூஸ் பண்ணிடுறீங்க. ஆனால் ஏன் அந்த கூச்சம் வருதுன்றதை நீங்கள் யோசிக்கிறதே கிடையாது. கூச்சம் வர்றதுன்னா என்ன காரணம், உங்கள் பாடி உங்களுக்கு சொல்லுது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை போய் இமீடியட்டாக கவனிங்கன்னு. நம்ம அதை யோசிக்காமல் பேஸ்ட்டை வாங்கி அன்னி தேதிக்கு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது இல்லை, வெறும் அதை சப்ரஸ் தான் பண்ண பார்க்குறோம். ஸோ அன்னி தேதிக்கு உங்களுக்கு அது ஒரு ரிலீஃப் கொடுத்தாலும் காலப்போக்கில் அது பெரிய பிரச்சனையாகி இன்ஃபெக்ஷனாக தான் வந்து முடியுது. ரெண்டாவது இது பண்ணக்கூடாது, குழந்தைங்களுக்கு அடல்ட் டூத்பேஸ்ட் கொடுக்கக்கூடாது. ஏன், இப்போ குழந்தைங்க ஒரு 3 வயசு கீழே வரைக்கும் துப்புற பழக்கமே வராது. 3 வயசுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய துப்ப மாட்டாங்க, நிறைய டூத்பேஸ்ட்டை ஸ்வாலோ பண்ணிடுவாங்க. கிட்ஸ் டூத்பேஸ்ட்டுக்கும் அடல்ட் டூத்பேஸ்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன, மெயினாக ஃப்ளூரைடுன்னு ஒரு எலிமெண்ட் இருக்கும். ஃப்ளூரைட்னா என்ன, இது நம்ம வாயில் இருக்கிற ஆசிட் கண்டென்ட்டை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி சொத்த வராமல் தவிர்க்குது. இன்னைக்கு மார்க்கெட்டில் ஆல்மோஸ்ட் கிடைக்கிற எல்லா டூத்பேஸ்ட்லேயும் ஃப்ளூரைடு இருக்குது. அடல்ட் டூத்பேஸ்ட்டில் ஒரு 1000 PPM சொல்லுவோம், அந்த அளவுக்குள்ள இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பாதி அளவுக்குள்ள இருக்கும், ஒரு 500 PPM அளவுக்குள்ள தான் இருக்கும். ஏன், அவங்க நிறைய முழுங்கிறதுனால அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூரைடை முழுங்கினாங்கன்னா கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வரதுக்கான, வயிற்று பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது அடல்ட் டூத்பேஸ்ட்டில் நம்ம பல்லு கொஞ்சம் திக்காகவும் கொஞ்சம் ரஃபாக இருக்கும், அப்போ அந்த அப்ரேசிவ் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருந்தால் தான் கொஞ்சம் சுத்தம் பண்ண முடியும். குழந்தைங்க பல்லு குட்டியாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், அப்போ அந்த அப்ரேசிவ் கண்டென்ட் அவ்வளோ குழந்தைங்க பேஸ்டில் இருக்காது. சரி, இப்போ டூத்பேஸ்ட்டே வேண்டாம், நம்ம பழைய காலம் மாதிரியே போயிடுவோம், வேப்பங்குச்சியோ இல்லை செங்கல் பவுடரோ இல்லை நம்மளுடைய அந்த சார்கோல் பவுடர் மாதிரியே போயிடலாம். அதில் தான் கெமிக்கலே இல்லையா டாக்டர், அது நேச்சுரல் தானே, அதுக்கே போயிடலாம்னு யோசிச்சிங்கன்னா அது அட்வைசபிளா? அது நேச்சுரல் தான், அதில் கெமிக்கல்ஸ் கிடையாது தான். ஆனால் அதில் இருக்கிற பெரிய பிரச்சனை அதோடைய அப்ரேசிவ் கண்டென்ட், ஆர் நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பல்லு தேயுன்ற விஷயம்தான். இது எல்லாத்துலேயுமே அப்ரேசிவ் கண்டென்ட் அதிகம். ஸோ இது எல்லாத்துலேயுமே நம்ம அழுக்க மட்டும் தேய்க்கிறது இல்லை, பல்லையும் தேய்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு காலத்துல எனாமல் போய் பல்லுல கூச்சமோ வலியோ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ இப்போ எந்த பேஸ்ட் தான் போட்டு பல்லு விளக்குறது? நிறைய கம்பெனி நம்பர் 1 டென்டிஸ்ட் ரெக்கமெண்ட்லாம் சொல்லுவாங்க, நான் எந்த கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடரும் கிடையாது. டூத்பேஸ்ட் போட்டால் நான் முதலே சொன்ன மாதிரி நுர வரணும். இப்போ சில ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்க, டூத்பேஸ்ட்டே இல்லாமல் ட்ரை ப்ரஷிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, பேஸ்ட்டே இல்லாமல் ப்ரஷ் பண்ணால் கூட பல்லு சுத்தமாகும்னு சொல்கிறாங்க. நம்ம பேஸ்ட்டை யூஸ் பண்ணுறதே அந்த அழுக்கு கொஞ்சம் போகும், இல்லை வாயில் ஒரு ரெஃப்ரெஷிங் ஃப்ளேவர் வருன்றதுக்காக மட்டும்தானே தவிர, இந்த டூத்பேஸ்ட்டை யூஸ் பண்ணால் எனக்கு பல்லு பிரச்சனையே வராது, இல்லை இந்த டூத்பேஸ்ட்டை யூஸ் பண்ணால் தான் என் பல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்லாம் எந்த ஒரு சயின்டிஃபிக் எவிடென்ஸுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிராண்டோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃப்ளேவரை வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி எந்தெந்த டூத்பேஸ்ட் வேண்டாமோ அதை மட்டும் தவிர்த்துடலாம். நம்ம ப்ரஷ் பண்ணும்போது நம்ம என்ன டெக்னிக்கில் ப்ரஷ் பண்ணுன்றது தான் முக்கியம். அது எப்படின்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இப்போ மேல் பல்ல ப்ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்கான கான்செப்ட் வந்து உங்கள் ஈரிலிருந்து அவே அந்த ஸ்ட்ரோக்கை யூஸ் பண்ணணும். இப்படி
திருப்பி இருக்குள்ளேயே தள்ளீங்கன்னா இருக்கிற அழுக்கெல்லாம் இருக்குள்ளதான் தள்ளுறீங்க. ஸோ மேல் பல்ல ப்ரஷ் பண்ணும்போது இந்த மாதிரி கீழ் நோக்கி வேர்டிக்கல் ஸ்ட்ரோக்ஸாக யூஸ் பண்ணுங்க. ஹாரிசான்டலாக இப்படி போட்டு ரொம்ப தேய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா எனாமலும் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை தவிர எல்லாரும் மிஸ் பண்ணுறது பல்லுக்கு உள்ளே இருக்கிற சர்ஃபேஸ் தான். அதை வேர்டிக்கலாக இப்படி வச்சு இந்த ஸ்ட்ரோக்ஸில் க்ளீன் பண்ணுங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரஷிங் டெக்னிக் தான் முக்கியமே தவிர என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்றது ரொம்ப அவசியம் கிடையாது, அவர் முக்கியம் கிடையாது. பல்லு சுத்தமாக இருந்தால் மட்டும் போதும். ஸோ இன்னைக்கு ஹலோ டாக்டரில் டூத் பேஸ்ட்டை பற்றி எவ்வளோ பார்த்துருக்கோம், இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம், டிவியில் இருக்கிற ஆடை பார்த்தோ இல்லை சோஷியல் மீடியாவில் வர ஆடை பார்த்தோ என்ன பேஸ்ட்டில் இருக்குன்னே தெரியாமல் தேவையில்லாத பேஸ்ட்டை வாங்கி போட்டு உங்கள் பல்லை கெடுத்துக்காதீங்க. பல்லுடைய ஹெல்த்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரஷிங் டெக்னிக் தான் முக்கியமே தவிர என்ன பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறீங்கன்றது முக்கியம் கிடையாது. கரெக்டாக மார்னிங் அண்ட் நைட் ப்ரஷ் பண்ணுங்கள், தவறாமல் பல்லுக்கு இடுக்கில் இருக்கிறத ஃப்ளாஸும் முடிஞ்சால் பண்ண ஆரம்பிங்க. இதை பண்ணிங்கனாலே டீத் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பெரிய அளவுக்கு பேஸ்ட்டை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஹலோ டாக்டர்ல டூத் பேஸ்ட்டை பத்தி பார்த்தோம். இன்னொரு ஹலோ டாக்டர்ல வேற ஒரு டாபிக்ல உங்களை வந்து சந்திக்கிறேன்.